Hello friends, welcome to my channel Nandu Chindu. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டான ரசகுல்லா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ரெசிபியை நானும் என்னோட அப்பாவும் தாங்க சேர்ந்து செய்ய போறோம். இந்த ரெசிபியை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அடுப்புல ட்ரை பண்றோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குண்டு குண்டு ரசகுல்லா செய்யிறதுக்கு தேவையான அடுப்பு தாங்க எங்க அப்பா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரசகுல்லா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு டக்குன்னு செய்யற ரெசிபி தாங்க இது. வெறும் 4 பொருளை வச்சு நாம இந்த ரசகுல்லாவை ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ரசகுல்லா செய்யறதுக்கு நாங்க 2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கோங்க. 3 எலுமிச்சை சாறு, கொஞ்சமா ஏலக்காய், அதுக்கு ஏத்த மாதிரி உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி சக்கரை. அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க, கடாயும் சூடாயிடுச்சு. இதுல நாங்க எடுத்து வச்சிருக்க 2 லிட்டர் பாலை ஊத்திக்கலாம். பால் நல்லா சூடாகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். நாங்கள் இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது மதியம் 12 ஆயிடுச்சுங்க. ரொம்ப வெயிலில் உட்காந்துட்டு தாங்க நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துட்டு இருந்தோம். அப்பா இங்க பாருங்க, ரொம்பவே சீரியஸா இருக்காரு. கேமரா பார்த்து சிரிக்க சொன்னாலும் சிரிக்க மாட்டாரு. பால் நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் நாங்கள் 3 லெமன் எடுத்து வச்சுருக்கோங்க. அது நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்க அந்த சாறை இதை உள்ளே ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், அந்த லெமனோட சாறை ஊற்ற ஊற்ற பால் திரிஞ்சிட்டே வருது. தண்ணி தனியாக அந்த பாலோட ஏடு தனியாக பிரிஞ்சிட்டே வருது. அப்படியே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. அப்போ தான் அந்த எலுமிச்சையோட சாறு போகும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ரொம்பவே சூடாக இருக்காப்பா. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு ரசகுல்லாக்கு தேவையான ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி காஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை விடாமல் நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. அப்போ தான் நல்லா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி வரும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நானும் என்னோட அப்பாவும் தான் அங்கே சேர்ந்து நாங்கள் உருண்டை பிடிக்கிறோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கிற நேரத்தில் ஜீராக்கு தேவையான தண்ணி கொதிச்சிச்சுங்க. அதில் தேவையான அளவு சக்கரை போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்க ஏலக்காய் போட்டுட்டு அது கரைஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுக்க இந்த பால்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் அந்த வால்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
அவ்வளோதாங்க. நம்ம சின்ன சின்ன போட்ட பால்ஸ் எல்லாமே டபுள் டபுளாக அந்த ஜீராலாம் உள்ளே போயிட்டு நல்லா பஃப்னு வந்துடும். அவ்வளோதான், அந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் இருக்கிற அந்த எல்லா ஜீராவையும் இதில் ஊற்றிட்டு மினிமம் ஒரு 2 hours நல்லா ஊறிச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான குண்டு குண்டு ரசகுல்லா ரெடிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா நண்டு சின்ன சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.